குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் schools.org இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள். ஒன்றுபட்ட பாரதம் இருந்தால் மட்டுமே சாத்தியம். ஹெச் ராஜா அதிரடி. டாக்டர் அம்பேத்கரின் 65வது நினைவு நாளை முன்னிட்டு காரைக்குடியில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு பாஜக முன்னாள் தேசிய செயலாளர் ஹெச் ராஜா நேற்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் நிர்ணய சபையில் பல்வேறு விஷயங்களை கூறியுள்ளார். அவை அனைத்தும் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. இந்திய பிரிவினையின் போது பிரிவினை வேண்டாம் என கூறியவர் டாக்டர் அம்பேத்கர். எனவே தேசிய ஒருமைப்பாட்டை காப்பாற்றுவதற்கும் சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கும் ஒன்றுபட்ட பாரதம் இருந்தால் மட்டுமே சாத்தியம் என்ற உணர்வினை மக்களிடத்தில் எடுத்து சொல்வோம் என்றார். உள்ளாட்சி தேர்தல் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், தற்போது மழை பெய்து வருவதால் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படவில்லை. தேர்தல் நடத்தப்படவில்லை என்றால் நகர்பாலிகா சட்டத்தின்படி மத்திய அரசிடம் இருந்து வரும் நிதி தடைபடும். நிவாரண பணிகள் முடிந்தவுடன் உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஒமிக்ரான் மாறுபாடு வெளிநாட்டிலிருந்து வந்தவர்களுக்குத்தான் இருக்கிறது. கொரோனாவை தடுக்க மத்திய அரசு அனைத்து சிறப்பான நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. இந்தியாவில் 3வது அலை குறித்து பீதி எழுப்பப்பட்டது. ஆனால் மத்திய அரசு கொரோனா பரவலை கட்டுப்படுத்தியுள்ளது. தற்போது கொரோனா இருக்கிறது. எனவே மக்கள் அரசு கூறிய பாதுகாப்பு வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். நினைவு தினத்திலே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக எங்களுடைய மலரஞ்சனியினை டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு செலுத்தியிருக்கிறோம். அதாவது அரசியல் நிர்ணய சபையிலே பல்வேறு விஷயங்கள் குறித்து டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கூறியிருப்பதை மக்களுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவர் பிரிவினை காலத்தில் பிரிவினையே கூடாது என்று டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே தேசியத்தின் ஒருமைப்பாட்டை காப்பாற்றுவதற்கு சமூக நீதி சமத்துவம் ஆகியவற்றை கொண்டு வர ஒன்றுபட்ட பாரதத்தை தான் சாத்தியம் என்கின்ற உணர்வினை நாம் மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டிய தருணம் இது. அதை நாம் எடுத்துக்குவோம். உள்ளாட்சி எலெக்ஷன் வந்து தள்ளி போயிட்டே இருக்குது. இது வந்து தோல்வியை தர தள்ளி போகிறாங்களா என்ன சார் காரணம்? இப்போது வந்து மழை பெஞ்சிருக்கு, அதனால் தள்ளியிருக்காங்க என்ன. ஆனால் சீக்கிரமாக நடத்தலைன்னா நகர்பாலிகா சட்டத்தின்படி மத்திய அரசிடம் வந்து வருகின்ற நிதிகள் தடைபடும். அதனால் நிவாரண பணிகள் முடிந்ததும் விரைவிலேயே உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். இல்லை, ஒமைக்ரான் பாதிப்பு ஏதோ ஒரு நாளைக்கு ரெண்டு, அது அத்தனையுமே வெளிநாட்டிலிருந்து வந்தவர்களுக்கு தான் இருக்குது. ஆகவே மத்திய அரசாங்கம் எல்லா விதத்திலும் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்ற காரணத்தினால, ஏன்னா 3வது அலை பற்றி பெரிய பீதி கிளப்பப்பட்டது. ஆனால் 3வது அலை எந்த காலத்தில் வரும்னு சொன்னாங்களோ அந்த காலகட்டத்தில் கொரோனா கிட்டத்தட்ட இப்போ ஏன்னா நாடு முழுவதும் பாதிக்கப்பட்டவர் எண்ணிக்கைங்கிறது 8000க்கும் கீழே தான் இருக்குது. ஆகவே மிகப்பெரிய அளவில் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. அதுவும் மருத்துவ நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க, இது வந்து அவ்வளோ வலிமையானது ஒரு வைரஸாக இருக்காது. அதனால் யாரும் மக்கள் பீதி கொள்ள தேவையில்லை. ஆனால் இன்னமும் கொரோனா இருக்கிறது. ஆகவே அதை நினைவிலே வைத்து கொண்டு நாம் அந்த கொரோனாவில் எந்தெந்த மாதிரியாக அது ஃபேஸ் மாஸ்கோ சானிடைசரோ ஆகியவை பயன்படுத்துகின்ற விதத்தில் நாம் வந்து எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும். அனாவசியமான கூட்டங்கள் கும்பல்கள் இல்லாமல் இருப்பது நல்லது. விலைவாசி உயர்வு வந்து உயர்ந்துகிட்டே இருக்குது மழைனாலேன்னு சொல்ல. மழையினால் உங்களுக்கு எப்போவுமே வருஷம் மழை காலத்தில் காய்கறிகள் எல்லாம் உயரும். அதே மாதிரி உணவு தானியங்கள் வந்து